வணக்கம். கலாம் செய்திகள் வாசிப்பது புவனேஸ்வரி. திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடை குறிச்சியில் வீடு புகுந்து அரசு செவிலியரை பலாத்காரம் செய்து கொலை செய்த வழக்கில் கைதான இரண்டு பேருக்கு தூக்கு தண்டனை. திருநெல்வேலி மகளிர் நீதிமன்றம் பரபரப்பான தீர்ப்பு. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள கல்லிடை குறிச்சி கேட்வாசல் தெருவை சேர்ந்த செல்லச்சாமி என்பவரின் மனைவி தமிழ்செல்வி செவிலியர் படிப்பில் பட்டம் பெற்றிருக்கும் இவர் தன்னுடைய ஊருக்கு பக்கத்தில் இருக்கும் மணிமுத்தாறு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செவிலியராக வேலை பார்த்து வந்தார். கணவர் உயிரிழந்த பின்பு தனது ஒரே மகன் ராஜேஷ் கண்ணனுடன் வசித்து வந்தார். கோவையில் உள்ள ஒரு கல்லூரியில் பொறியியல் படிப்பு படித்து வரும் ராஜேஷ் கண்ணன் எப்போதாவது ஒரு முறைதான் வீட்டுக்கு வருவதுண்டு. இந்நிலையில் செவிலியர் தமிழ்செல்வி கடந்த 2008 செப்டம்பர் மாதம் 30 அவருடைய வீட்டு மாடியில் படுகொலை செய்யப்பட்டு அலங்கோல நிலையில் பிணமாக கிடந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர். அவருடைய வாயின் உள்ளே டவல் ஒன்று திணிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் நைலான் கயிற்றால் அவருடைய கழுத்து நெரிக்கப்பட்டு கொடூரமான முறையில் முந்தின நாள் இரவில் கொலை செய்யப்பட்டுள்ளார் போன்ற விவரங்கள் காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையின் மூலம் தெரிய வந்தது. மேலும் தமிழ்செல்வியின் வீட்டில் இருந்த பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 64 கிராம் எடையுள்ள தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதையும் காவல்துறையினர் அறிந்து கொண்டனர். இந்த கொலை வழக்கு தொடர்பாக கல்லிடை குறிச்சி ராஜேஷ், கார்த்திக், அயன்சிங்கம், பட்டி மகேந்திரன், வசந்தகுமார், கோட்டார் கணேசன், காயல்பட்டினம் சின்னதுரை ஆகிய 4 காவல்துறையினர் கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து கொலையான இடத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்ட பல்வேறு மாதிரிகளை கொண்டு கைது செய்யப்பட்ட அனைவரின் டிஎன்ஏனையும் பகுப்பாய்வு செய்ததில் வசந்த் மற்றும் ராஜேஷ் ஆகிய இருவருமே குற்றவாளிகள் என்று உறுதி செய்யப்பட்டது. இந்த வழக்கு திருநெல்வேலியில் உள்ள மாவட்ட மகளிர் நீதிமன்றத்தில் 10 மேலாக நடைபெற்று வந்தது. பல்வேறு மகளிர் அமைப்புகள் உட்பட அனைவரும் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட இந்த வழக்கில் நீதிபதி இந்திராணி கொலை குற்றம் உறுதி செய்யப்பட்ட ராஜேஷ் மற்றும் வசந்த் ஆகிய இரண்டு பேருக்கும் தூக்கு தண்டனை வழங்கி நேற்று தீர்ப்பளித்தார். அத்துடன் அவர்கள் இருவரும் 10 சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்றும் நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டிருந்தார். மற்ற 4 அவர் விடுதலை செய்தார். தண்டனை பெற்ற இருவரும் பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில் உடனே அடைக்கப்பட்டனர். கலாம் செய்திகளுக்காக திருநெல்வேலியிலிருந்து ஒளிப்பதிவாளர் எஸ் மணிகண்டனுடன் மாவட்ட செய்தியாளர் அசன்.